Hey, hi guys. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி ரெவனன்ட். இது 2015ல ரிலீஸ் ஆகி பிளாக்பஸ்டரை குவிச்சு தந்த மூவிங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆஸ்கரை வந்து அள்ளி கொடுத்த மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சான்ஸே இல்லை. சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், நேச்சுரல் லைட்ஸ், நேச்சுரல் சவுண்ட், விஷுவல் ஸ்பெஷல் எஃபெக்ட், VFS எல்லாமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோவை ஒரு பிரிஸ்லி கரடி தாக்கிடுது. பயங்கரமான தாக்குதல், உயிர் போற நிலைமையில இருக்கிற அவர் கூட போன ட்ரூப்ஸ் அவரை கைவிட்டுறாங்க. அவர் அந்த காட்டுல இருந்து, அது -0°C இருக்க ஒரு அழகான ஆபத்தான காடு, அந்த காட்டுல இருந்து அவர் தப்பிச்சு வந்தாராங்கிறது ஒன்லைன். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா தன்னோட பிள்ளைக்கு வாழ்க்கையில எப்படி போராடி முன்னேறணுங்கிற வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மூணு பேர் தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு அழகான அம்மா, பையன், அப்பா. அப்பா தான் நம்மளோட ஹீரோ. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தன் பையனோட வேட்டையாடிட்டு இருக்கத காட்டுறாங்க. ஒரு பெரிய ட்ரூப் அங்க இருக்குது. அழகான காடு, அவ்வளோ அழகான நாய்ஸ், சவுண்ட் எஃபெக்டோட அந்த காட்டுக்குள்ள தி ரெவனன்ட்னு டைட்டில போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ட்ரூப்ஸ், காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய 45 பேர் கிட்டத்தட்ட ஒரு ட்ரூப்ஸ் இருக்கு. அந்த ட்ரூப்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட வேலையே அங்க இருக்க அனிமல்ஸ் வந்துட்டு வேட்டையாடி அதோட தோல் எல்லாம் சேகரிச்சு பதப்படுத்தி அதை எடுத்துட்டு போய் பிசினஸ் பண்றதுதான் அவங்களோட வேலை. இந்த ட்ரூப்போட வேலையை இதுக்குதான் அவங்க காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு அவங்களுக்கு ஒரு தாக்குதல் வருது. என்ன தாக்குதல்னா, அரிகரா அப்படிங்கிற ஒரு டிரைபல்ஸ் வாரியர்ஸ் வந்து திடீர்னு அவங்களை தாக்குறாங்க. அதுல பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற வெறும் 10 பேர் மட்டும் அவங்க ஒரு படகு வச்சிருப்பாங்க. அந்த படகுக்குள்ள அவங்க ஏறி தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு போயிடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு நம்மளோட ஹீரோ, அவரோட பேர் கிளாஸ், கிளாஸ் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல நம்மளால டிராவல் பண்ணி போக முடியாது, இன்ன சீசன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி உறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த படகு அதே இடத்துல விட்டுட்டு அவங்க வந்து மேலே ஏறி போறாங்க. மலை மேலே ஏறி தப்பிச்சு போலான்ற மாதிரி போறாங்க. உயிர் தப்பிச்சா போதும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம படகை விட்டுட்டு வந்திருக்கோம், இங்க எல்லாமே அவங்களோட அரிக்கரோட ஆட்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த டெரிட்டரி ஃபுல்லா, நம்மளால எப்படி வந்து அந்த படகு அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட மாட்டாங்களா அப்படின்னா, இல்ல அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி போறாங்க. போற இடத்துல ரொம்ப டயர்டா இருக்கும், ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நாள் இரவும் வந்துடுது. அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கொஞ்சம் ஒரு வாக் போலாமே அப்படின்ட்டு போறாரு. போற இடத்துல ஒரு பெரிய பிரிஸ்லி கரடி அவரை வந்து தாக்கும் பாருங்க, சும்மா பிச்சு பிச்சு போட்டுரும், அப்படி தாக்கும். இருந்தாலும் அவரு தன்னோட கண்ணை எடுத்து அதை சுட பார்ப்பாரு. அப்படி இருந்தும் என்ன ஆகும்னா, அந்த கரடி இருக்கு இல்லைங்களா, தன்னோட உயிர் போற நிலைமையிலையும் நம்ம கொண்டுட்டாவது சாவோன்ட்டு அவரை போட்டு திருப்பி போட்டு அவரை பூர் பொருள் பூரி வச்சிரும், உடம்பு ஃபுல்லா அப்படி பிச்சு எடுத்துரும். கிளாஸ் போனவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு வருவாங்க. அந்த நேரத்துல பார்த்தா இந்த கரடி வந்து கிளாஸோட மேல படுத்திருக்கும். கிளாஸ்க்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு, பிளட் லாஸ், உயிர் போற நிலைமையில இருக்கிற சமயத்துல எல்லாரும் காப்பாத்தி அதுல ஒருத்த என்ன பண்ணுவான், தையெல்லாம் போட்டு கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பான். சரி நம்ம என்ன பண்ணலாம், கட்டைகளால கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிளாஸ் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போவாங்க. பட் வந்து வெர்டிக்கலா இருக்கும் அந்த மலை, அதுல சிங்கிள் பர்சன் தனியா ஏறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி இவனை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம், நம்மளால வந்து தனியாவே தப்பிக்க முடியாது, இவனை வேற தூக்கிட்டு தப்பிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ட்ரூப்புக்கு இருக்க தலைவன் என்ன பண்றான், இல்ல நான் வந்து இப்படி விட்டுட்டு போறதை விட நம்ம கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல கர்ச்சிப்ப போட்டு சுட போறான். அந்த சமயத்துல ஹீரோட பையன் என்ன பண்றான், இல்ல எங்க அப்பாவை விட்டுடுங்க, எங்க அப்பா இருந்ததுனாலதான் நீங்க எல்லாம் உயிர் பழிச்சிங்க, விட்டுடுங்க விட்டுடுங்க கேப்டன் கெஞ்சுறான். கெஞ்சினாலும் சரி, நான் அவனோட மனசும் மாறிடுது. அவன் மனசு மாறிட்டு என்ன சொல்றான், நீங்க நான் பணம் தரேன், கிளாஸ நல்லா பாத்துக்கோங்க, உயிர் போற சமயத்துல தானா உயிர் போகட்டும், இப்படி போயிருச்சுன்னா கரெக்டான இறுதி சடங்கு செஞ்சுட்டு நீங்க இந்த இடத்த விட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பையன் தானாவே கூட இருந்துடுறான். அதுக்கப்புறம் இன்னொருத்த நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொருத்த மூணாவது வந்து ஒருத்த வந்து எவ்வளவு கொடுப்பீங்கன்னு பேரம் பேசுறான், நான் இவ்வளவு பர்சன்ட் கொடுப்பேன் அவ்வளவு பர்சன்ட் சொன்னேன்னா 100% பேசிட்டு சரி நானும் இருக்கேன்றான். இவன் தாங்க இந்த படத்தோட வில்லனே, ஒரு அரபைத்தியத்தோட கூட இருக்க முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்டகரி காசு, அதாவது உயிரெல்லாம் பார்க்காத மனசாட்சி இல்லாத ஒரு மிருகம் மாதிரி அவன். மிருகத்து கூட கொஞ்சம் மனசு இருக்கும் பட் இவனுக்கு இருக்காது. இவன் என்ன பண்ணுவான், கூட சேர்ந்து தங்கிடும். பையன் என்ன பண்றான், கூடவே உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு அப்பாவை நல்லா பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு உயிர் மட்டும் தாங்க உடம்புல இருக்கு, அசைவோ பேச்சோ எதுவும் இல்லை, ஏன்னா கழுத்தெல்லாம் கீறிடும், அதனால பேச்சு வார்த்தை கூட இருக்காது. சோ என்ன ஆகும்னா, அந்த சமயத்துல திடீர்னுட்டு இந்த அரலூஸ் மென்டல் இருக்கா இல்லைங்களா, அந்த அரலூஸ் என்ன பண்ணுவான், ஹீரோ கிட்ட வந்து நான் வந்து இங்க இருந்து உன்னை இவ்வளவு நல்லா பாத்துக்க முடியாது, அவங்க வந்து எங்களை கொண்டுடுவாங்க, உன் பையனையும் சேர்த்து கொண்டுடுவாங்க, நான் வந்து கண்டிப்பா உன்னை கருணை கொலை பண்ணிடுறேன், அதுக்கு உனக்கு சம்மதம்னா கண்ணை சிமிட்டி காட்டு அப்படின்னு ஹீரோவும் கண்ணை சிமிட்டி காட்டுவான். என்ன பண்ணுவான், இவன் ஹீரோவை கட்டி போட்டுட்டு அவனோட மதத்தோட பிரேயர் சொல்லிக்கிட்டே ஹீரோவை கொலை பண்ண பார்ப்பான். அந்த சமயத்துல அவங்க பையன்
பையன் வந்துருவான். அதை பார்த்துட்டு எங்க அப்பா என்ன பண்றேன்னு தட்டி கேட்டோம்னா அவனை கொலை பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு ஹீரோவால தாங்கவே முடியாது, பேசவும் முடியாது, கத்தவும் முடியாது. அவன் துடிப்பான் பாருங்க, ஹீரோட பையனை கொலை பண்ணிட்டான் இல்லைங்களா, அவனை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள போட்டுருவான். காட்டுக்குள்ள போடுறத வரைக்கும் ஹீரோ பார்த்துட்டே இருப்பான், பட் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்த படுக்கையா கிடக்குறான் இல்லைங்களா, பட் துடிப்பாங்க. அந்த சமயத்துல இந்த மூணாவது இன்னொரு பையன் இருந்தான் இல்லைங்களா, அந்த பையன் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சவன் நேரம் வந்துட்டு என்னாச்சு எங்க போனான் இவன் அப்படின்னு கேட்பான். இல்ல இங்க ஒரு ட்ரூப், அதாவது ஃபர்ஸ்ட் நம்மள தாக்குனாங்கல்ல அரிக்கரா குரூப், அவங்க என்ன பண்ணாங்க திருப்பி வந்திருப்பாங்க போல இருக்கு, அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும், எவ்வளவு எவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும், வா ஓடிடலாம் அப்படிங்கிறான். உடனே எப்படி இவரை விட்டுட்டு போக முடியும், இவரை வந்து அடக்கம் பண்ணணும், அதாவது இவரோட உயிர் வந்து தானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவரை அடக்கம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு. ஒன்னும் இல்ல நீ சுட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறான். அதையும் கேட்காம டக்குன்னு வந்து இதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த அரமெண்டல் ஒரு குழியை தோண்டி வச்சிருப்பாங்க, அந்த குழிக்குள்ள நம்ம ஹீரோவை இழுத்து போட்டு பாதி புதைச்சும் புதைக்காமையும் அப்படியே விட்டுட்டு போவான். அந்த நேரத்துல இந்த பையன் கேட்பான், உயிரோட இருக்கிறவனை புதைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்பான். வேற என்ன பண்ண சொல்றேன், அந்த குரூப் கிட்ட மாட்டிக்கிட்ட சாக சொல்றேன், அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது புத்திசாலித்தனமா இல்ல இங்கே இருந்து இவனோட சாவறது புத்திசாலித்தனமா, உனக்கு அறிவு எதுவும் இல்லையா, வா போயிடலாம் அப்படிங்கிறான். உயிரோட எப்படி விட்டுட்டு போவ அப்படின்னு கேட்டோன்னா பேனை சுட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இவனும் வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு, இல்ல இந்த குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டா ரொம்ப சித்திரவதப்படுத்தி கொள்ளுவானுங்க, நான் அதனாலதான் போறேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் ஓடுவான். பட் அந்த நிமிஷத்துல கூட ஹீரோவால பேச முடியாது இல்லைங்களா, அதனால அந்த காட்டுல தனித்து விடப்படுறான் ஹீரோ. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவோட நிலைமை அப்படியே நமக்கே கண்ணீர் வரும் அது மாதிரி இருக்கும். என்ன ஒண்ணா கொஞ்ச நேரம் வந்து ஹீரோ அதே இடத்துல மயக்கமாயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த குழியிலேருந்து ரைஸ் பண்ணி வர சீனு ரொம்ப அமேசிங்கா எடுத்திருக்காங்க. அப்படியே முடியாம உடம்புல அவ்வளவு கீரல்களோட அவ்வளவு புண்ணோட உயிருக்கு தமா முடியாது போராடிட்டு இருக்க சமயத்துல அந்த குழியிலிருந்து வெளியில வந்து தான் பையன் எங்க கிடக்குறானோ அது வரைக்கும் ஊர்ந்தே போய் தான் பையனை பார்த்துட்டு நான் உன்கிட்டக்கே இருக்கேன், உன் கூடவே நான் சாகுறேன்ற மாதிரி அவன் மேலே படுத்து தூங்கிடுறான். காலையிலயும் விடிஞ்சது. அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இறுதி சடங்கு செய்யறதுக்கு பக்கத்துல இருக்க பைன் மரத்துல ஒரு இலை மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், அதை எடுத்து பையனோட வாயில வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவன் ஊர்ந்தே போறாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊர்ந்தே போறான். அவனோட ஒரே தாட்டு தன் பையனை கொலை பண்ணவனை ரிவெஞ்ச் பண்ணணும், இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போகணும்ன்ற முடிவுக்கு வந்துருவான். அடுத்த சீன்ல இந்த அரமெண்டலும் இந்த பையனும் போனாங்க இல்லையா, அந்த பையனுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்மள ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்நேரம் புடிச்சிருப்பாங்களே, ஏன்னா அவங்க எல்லாம் குதிரையில வரானுங்க, கண்டிப்பா நம்மள புடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தடமோ இல்ல மலையில ஏறிட்டு இருக்கும் போது மரங்கள்லாம் அசையும் இல்லையா, எந்த ஒரு அசைவும் நான் பாக்கல, நீ ஏதாவது பொய் சொன்னியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமா நான் பொய் தான் சொன்னேன், அந்த ஒண்ணு முடியாதவனை வச்சுட்டு பாத்துட்டு அதே காட்டுல இருக்க சொல்றியா, நமக்கு பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம எப்ப இருந்தாலும் கண்டிப்பா அந்த ட்ரூப் வந்து நம்மள கொலை பண்ணிடும், அந்த பையனை நான் கொலை பண்ணிட்டேன், ஏன்னா கண்டிப்பா அந்த பையன் நம்ம அவனை தனியா விட்டுட்டு வந்ததை சொல்லிடுவான், ஏன்னா அவனோட புள்ள இல்லையா அப்படின்னு சொன்னோன்ன இவனுக்கு அது மனசே கேட்காதுங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே அழுதுகிட்டே அவன் கூட போவான், வேற வழியே இல்லாம, ஏன்னா அவன் கண்ணெல்லாம் வச்சு மிரட்டுவான், இவன் வேற சின்ன பையன் இல்லைங்களா என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கூடவே போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோ தன்னால நடக்க முடியலனாலும் ஊர்ந்தே போவான் பாருங்க, அவனோட உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு குச்சி எடுத்துட்டு டக்குன்னு எழுந்து நின்றுட்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்ப்பான். அதனால நிக்கவும் நடக்கவும் முடியாது, ஊர்ந்தே போவான். ஊர்ந்தே போய் அந்த மலையோட கார்னர்ல இருந்து கீழே பார்ப்பான், அங்க ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும், இவனுக்கு வேற தண்ணி தாகம் எடுக்குமா, எப்படியோ அந்த மலையில இருந்து கீழே இறங்கிடுற மாதிரி காட்டுறாங்க. கீழே இறங்கணும்னா அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஏன்னா குதிரை சத்தமும் ஆட்கள் சத்தமும் கேக்குது, கண்டிப்பா அந்த அரிக்கரா குரூப்போட யாராவது வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல அவனால வந்து கம்ப்ளீட்டா ஒளிய முடியாதுங்க, அவங்க பாத்துடுறாங்க, மேல இருந்து பாத்துடுறாங்க, பாத்துட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆத்துல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு அருவி இருக்கும், அதுல விழுந்து இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு குதிரையிலதான் வருவானுங்க, ஆத்துக்குள்ள எல்லாம் குதிச்சு வரமாட்டானுங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு கட்டை மிதந்துட்டு வரும், பெரிய மரங்க, அந்த மரத்தோட கட்டை மிதந்துட்டு வரும், அதை பிடிச்சிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒரு இடத்துல கரை ஒதுங்கி அந்த இடத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அவன் படுத்தும் தூங்கிடுறான். அந்த சமயத்துல அவன் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கல்லெல்லாம் அடுக்கி வச்சு மீன் வந்து மாட்டிருக்கும், அதுல ஒரு மீனை பிடிச்சு பச்சையாவே சாப்பிடுறான். அடுத்த சீன்ல ஒரே சத்தமா கேக்குது, என்னடா சத்தம் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே இவங்க இப்போதைக்கு ஒரு குச்சி வச்சுட்டு ஊனி நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்துட்டு போறவன் அந்த சமயத்துல அந்த இடத்துல இருந்து அவன் கொஞ்சம் அவன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்குவான், கொஞ்சம் நடக பழகிறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கும், ஏதோ மந்தைகள் ஓடி வர மாதிரி, நிறைய பேர் ஓடி வர மாதிரி இருக்கும். இவன் பயந்துகிட்டே அந்த இடத்த போய் எட்டி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான இந்த காடு எருமைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது
ஓடிட்டு இருக்கோம், அதை வந்துட்டு இந்த ஹேனா எல்லாம் துரத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு காட்டெருமையே ஹேனா தாக்கிடுது, அதை வேட்டையாடி அதை சாப்பிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா பயங்கர வெளிச்சம், காட்டையே யாரோ பத்த வச்ச மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவன் எட்டி யாருன்னு பாக்குறான். இன்னொருத்தன் அதே அரிக்கரா குரூப்பை சேர்ந்தவன்தான், பட் இவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் வேற பக்கத்துல இருந்து சவுத் பக்கத்துல இருந்து வந்திருப்பான். ஒரு வழிபோக்கண்ணே வச்சுக்கலாங்க அவன் பேரு. இவன் என்ன பண்ணுவான், கிட்டக்கு போயிட்டு அவன் கறி சாப்பிடறான் இல்லைங்களா, அந்த மாட்டோட கறியில கொஞ்சம் கேட்பான். அவன் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டான் நீ யாருன்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் அந்த கறியை தூக்கி கொடுத்துட்றான். ஒரு பீஸ் கொடுத்தோன்னே இவன் வந்து பச்சையாவே சாப்பிட்றான், அவனும் பச்சையாவே சாப்பிட்றான். அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சிடுது. விடிஞ்சோன்னே இவன் கேட்கறான், அந்த வழிபோக்கன் நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை என்னோட கரடி தாக்கிடுச்சு, என்னோட ட்ரூப்ஸ்ல இருந்தவங்களாம் என்ன சாகட்டும்னு இதே காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னால தப்பிச்சு போக முடியல, பசியும் தாகமும் என்னை வாட்டுது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு. என்னோட ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணிட்டேன், சியோக்ஸ்ன்ற ட்ரூப்பு என் ஃபேமிலியே கொலை பண்ணிடுச்சு, நான் இப்போ வந்து வடக்கு பக்கம் தான் போயிட்டு இருக்கேன், அங்கே அரிக்கரா குரூப்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் மூலியமா அவங்கள நான் கொலை பண்ணணும், என்னோட ரிவெஞ்சை நான் தீர்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, ஐயோ இவங்கிட்ட முழு கதையெல்லாம் சொன்னோம்னா நம்மளை கொலை பண்ணிடுவானேன்ட்டு ஒன்றும் சொல்லாமல் யோசிச்சுட்டு அவங்க கூடவே குதிரை மேலே ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் போனோம்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் மழை தூரல் போடுங்க, ரெண்டு பேரும் நாக்கை நீட்டி அந்த வர மழை தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஃபன்னாக இருப்பாங்க. இதுல இருந்து என்ன நிறைய சர்வைவல் ஸ்கில் எல்லாம் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்த சீன்ல குதிரையில இவங்க திரும்ப ரிட்டர்ன் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போனோம்னா பயங்கரமான பனி புயல் வர ஆரம்பிச்சிருது. பட் அந்த இடத்துல கொஞ்சம் பைன் மரங்களும் இருக்கு. என்ன பண்ணிடுறான் ஹீரோ, கீழே அப்படியே விழுந்து சுயநினைவை இழந்துடுறான். உடனே இந்த வழிபோக்குன்னு சும்மா இல்லாங்க, கடவுள் மாதிரி இங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டி அவனுக்கு ஒரு குகை மாதிரி பண்ணி அவனை பாதுகாப்பா ஒரு நெருப்பை மூட்டி அதை சுத்தி கற்கள்லாம் வச்சு அந்த நெருப்பு இவனை எரிச்சிராத அளவுக்கு ஐஸ் எல்லாம் போட்டு அந்த நெருப்பை அணைச்சிட்டு அந்த கல்லுல இருக்க சூட்லோட எதத்துல ஹீரோ தூங்கட்டும்னு வச்சுட்டு அவன் வெளியில இருப்பான். ஹீரோவும் தூங்கி போயிடறான். மறுநாள் காலையில விடிஞ்சோன்னு ஹீரோ அந்த கூடாரத்துல இருந்து வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தோன்னு இந்த வழிபோக்குன்னு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான். யார் படுகொலை பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரே சத்தமா கேக்குது, சிரிப்பு சத்தம் அது மாதிரி இருக்கு. இன்னொரு ட்ரூப்புங்க, இவங்க வந்து ஒரு வேட்டைக்காரவங்க, இவங்களாலதான் இவங்களோட ட்ரூப் பாதிக்கப்பட்டுச்சு. என்ன நடந்திருக்கணும், இந்த ட்ரூப் இருக்காங்க இல்லைங்களா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இந்த வேட்டைக்காரவங்க, என்ன பண்ணுவாங்க, காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லைங்களா அரிக்கிற, அவங்களோட பொண்ணு பாவனின்னு ஒருத்தி இருப்பா, அந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பானுங்க. அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதெல்லாம் படுத்திட்டு இருப்பானுங்க. ஹீரோ அதை பார்ப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாம, ஓ இந்த பொண்ணை கடத்திட்டு வந்ததுனால்தான் நம்மளோட குரூப் எல்லாம் செத்துச்சு, ஸோ அதனாலதான் நம்மன்னு நினைச்சிட்டு அவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், அங்கே கட்டியிருக்க குதிரைகள்லாம் அவுத்து விட்டுட்டு இவனோட குதிரையும் அங்கே இருக்கும் இல்லைங்களா, அதாவது வழிபோக்குன்னு ஒரு குதிரையில வந்திருப்பான் இல்லைங்களா, அந்த குதிரையும் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குதிரையை மட்டும் அவன் கையில எடுத்துட்டு இருந்தப்பான் அந்த இடத்துல போயிட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இந்த ட்ரூப்பையே காலி பண்ணிடுன்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போவாங்க. அப்போ அவனோட வாட்டர் கேன் அந்த இடத்துல விழுந்துடும். விழுந்தோடனே அந்த பொண்ணு எல்லாரையும் படுகொலை பண்ணிடுறா. ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வாரியர் குடும்பத்தை சேர்ந்தவன்றதுனால எல்லாரையும் கொலை பண்ணிடுறான். இவன் வேற இடத்துல போயிட்டு அவனோட பெயின் தாங்க முடியாம அவன் ரெஸ்ட் எடுப்பான். ரெஸ்ட் எடுத்தோடனே நிறைய கனவுகள்லாம் வரும். கனவுல தன்னோட ஒய்ஃப் இதெல்லாம் வர மாதிரி இருக்கு. அதுக்கும் அடுத்து இல்ல இந்த அரமெண்டல் லூஸ் இவனை தனியா விட்டுட்டு போனா இல்லைங்களா சாகட்டும்ட்டு அவன் போயிட்டு அங்க அவங்களோட ட்ரூப்ஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு இவனை அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லுவான். பட் பக்கத்துல இருக்கவன் அதை ஒத்துக்க முடியாம அந்த இடத்த விட்டுலாம் போயிருவாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அந்த காசை வாங்கிட்டு ஜாலியா கூத்தடிக்கிறது குடிக்கிறது இப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருப்பான். அது எத்தனை நாள் அது நினைக்கும் இல்லையா, ஒருத்தவங்களை கொலை பண்ணி இல்ல ஒருத்தவங்களோட உயிரை போக்கிட்டு அதுல வர காசு எத்தனை நாள் நினைக்கும், நினைக்கவே நினைக்காது இல்லைங்களா. அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் இவன் காட்டுல வந்து தனியா விடப்பட்டான் இல்லைங்களா, மேல இருந்து இந்த அரிக்கரா குரூப் என்ன பண்ணும், ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, அதையும் காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு இந்த குரூப்பையும் காட்டுவாங்க, அந்த குரூப்பையும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி காட்டுவாங்க. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். என்னன்னா இந்த குரூப்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல கீழே ஒரு இடத்துல ஒரு மலையில புகை மூட்டமா இருக்கு, சோ அங்கதான் அவங்க கேம்ப் போட்டிருக்காங்க, நம்ம போய் அவங்கள புடிச்சிடலாம், நம்மளோட பொண்ணு பாவனி அங்கதான் இருப்பா, நம்ம காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. ஆல்ரெடி பாவனி என்ன பண்ணிட்டான், இங்க இருக்க ட்ரூப்ல எல்லாரையும் கொலை பண்ணிட்டாலா, பட் பாவனி என்ன பண்ணுவான், அங்க தனியா தான் இருப்பா. பட் வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், தனியா ரொம்ப தூரம் போயிட்டு குதிரை எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான் இல்லைங்களா. இடின்னு பார்த்தா குதிரை மிரளும். திரும்பி பார்ப்பான், இந்த ட்ரூப்ஸ்ல இருக்க மொத்த பேரும் வருவாங்க, அதாவது அரிக்கரா குரூப்ல இருக்கவங்க மொத்த பேரும் வருவாங்க. இவன் குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. அது ஒரு மலை உச்சி. அந்த மலை உச்சியில இருந்து அவனும் குதிரையும் அப்படியே மேல இருந்து கீழே விழுற சீனு, அந்த VFS சாமையா எடுத்திருப்பாங்க அந்த சீனு. அதை 10 தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம், அப்படி இருக்கும். அது விழுந்து அந்த குதிரை அதே
இடத்துல இறந்து போயிடுது. இவனுக்கு வேற வழியே தெரியாது. திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு பனி புயல் வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த குதிரையோட வயித்த கட் பண்ணி உள்ள இருக்கிற இன்டஸ்டைன் குடல் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு, ஏன்னா அது குதிரை அப்பதான் இறந்தது இல்லைங்களா, அது உடம்புல சூடு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய் அவன் ரெஸ்ட் எடுப்பான், அந்த நைட்டா அதுல கழிப்பான். அந்த சீன் எல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அடுத்த நாள் விடிஞ்சிடுது. விடிஞ்சோடனே அந்த குதிரைக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினவன் நடந்தே போயிட்டு ஒரு குகையில இக்லு மாதிரி கட்டி அந்த குகைக்குள்ள அவன் நெருப்பு மூட்டிட்டு அந்த இடத்துல இருக்கிறான். இந்த பக்கம் சீன்ல வந்துட்டு காட்டுறாங்க. இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, இவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் போய் ஒரு இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த லெதர் பிசினஸ் எல்லாம் பண்ற இடம், அந்த இடத்துல வந்துட்டு கேட் மாதிரி இருக்கு. அந்த கேட்டுக்கு வெளியில ஒருத்த மட்டும் நிக்கிறான். டக்குன்னு என்ன பண்றாங்க, அங்க இருக்கவங்க யாரோ ஒருத்த வந்திருக்கான், பிரெஞ்சு கார மாதிரி இருக்கு அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேக்குறாங்க. யார் நீ, எங்கிருந்து வந்தனு? இல்ல ஒருத்த வந்தான், எங்க எல்லாரையும் கொண்டு போட்டுட்டான், ஒரு பொண்ணு வந்து எங்களை எல்லாரையும் கொலை பண்ணிட்டா, அவளை நாங்க வந்து சிறை பிடிச்சோம், அவளை ரிலீஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு எங்க எல்லாரையும் கொண்டுட்டா, நான் மட்டும்தான் மிச்சமா இருந்தேன் அப்படின்னு அவன் கையில என்னென்ன இருக்குதுன்னு உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணும் போது ஒரு வாட்டர் கேன் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ வச்சிருந்தா இல்லைங்களா அந்த வாட்டர் கேன், இந்த வாட்டர் கேன் உனக்கு எப்படி கிடைச்சது, இது வந்து கிளாஸோட வாட்டர் கேன் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா, எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா இவன் அந்த இடத்து சொல்றான். இடத்து சொன்னோன்னு எல்லாரும் குதிரை எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம கிளாஸ் அங்கதான் இருக்கான், இவ்வளவு தூரம் உயிரோட வந்திருக்கானா, அவனை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விரட்டி அடிச்சுட்டு போய் பார்த்தா கிளாஸ் இருக்கான். கிளாஸ காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுறாங்க. மீட்டு கொண்டுட்டு வந்த உடனே அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒரு குதிரையும் கண்ணும் வேணும் அப்படிங்கிறான். என்னன்னு இந்த வாட்டர் கேனை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த அரமெண்டல் லூஸ் அங்கதான் இருப்பான், இவங்க எல்லாம் ஹீரோவை தேடி போன சமயத்துல இவன் என்ன பண்ணிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா கண்டிப்பா தெரியும், கிளாஸ் வந்தானா எல்லா உண்மையும் சொல்லிடுவான், கண்டிப்பா நமக்கு தூக்கு தண்டனை நிச்சயம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். கிளாஸும் வந்த உடனே இவன் சொல்லுவான், எப்படி வந்து கிளாஸ் செத்துட்டான்னு சொன்னீங்க, பட் வந்து அவன் உயிரோட இருக்கான், எப்படி நீங்க விட்டுட்டு வரலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் இருப்பான் இல்லைங்களா, அவன் மாட்டிடுவான், அவனை போட்டு அடிச்சு உதச்சு கேட்டோன்ன, இல்ல நான் எதுவும் சொல்லல, நான் எதுவும் செய்யல, அந்த அரமெண்டல் தான் என்ன பண்ணா அந்த ட்ரூப் துரத்திட்டு வருது அப்படின்னு சொன்னோன்ன அவன் வார்த்தையை நம்பி நான் அவன் கூட ஓடி வந்துட்டேன், பட் அந்த நேரத்துல கிளாஸ் ஆகல, அவனை பாதி புதைச்சும் புதைக்காமையும் விட்டுட்டு வந்துட்டான், நான் என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே என்னோட மனசாட்சி கேட்கல, நான் அப்ப அந்த அரமெண்டலை கேட்டேன், என்ன ட்ரூப்ஸ் எல்லாம் துரத்திட்டு வருதுன்னு சொன்னேன், யாருமே வரலையே கேட்டேன், என்ன ரொம்ப ஏமாத்திட்டான், வேற வழி இல்லாம நான் உயிருக்கு பயந்து அவன் கூட இங்க வந்து சேர்ந்துட்டேன், இது வரைக்கும் நான் உண்மையை சொல்ல அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன கொண்டுடுவேன்னு சொல்லி அவன் மிரட்டி வச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவான். அதை கேட்ட அந்த தலைவன் கேப்டன் என்ன பண்ணுவான், நம்பவே மாட்டான், வந்து ஹீரோ கிட்ட கேட்பான், இது உண்மையா அப்படின்னு. ஆமா அவன் சொல்றது உண்மைதான், என் பையனை அந்த அரமெண்டல் கொண்டுட்டான், என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டான், அவனை பழி வாங்கதான் நான் இவ்வளவு தூரம் என் உயிரை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன், வேற எதுக்குமே கிடையாது, நான் ஆல்ரெடி பல தடவை செத்துட்டேன், நான் திரும்பவும் வந்து அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல நீ இப்பதான் வந்திருக்க, நீ ரெஸ்ட் எடு, கண்டிப்பா அவனை நம்ம பார்த்தா பிடிச்சு அவனை வந்து தண்டனை கொடுத்துடலான்ற மாதிரி சொல்றான். இல்ல இப்ப விட்டோனா அவனை பிடிக்கவே முடியாது, ஏன்னா அவன் டெக்சாஸ் நோக்கி போயிட்டு இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இவன் என்ன பண்ணுவான், ஒத்துக்கவே மாட்டான், இல்ல உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நீ இங்கே இருந்தோன்னு, இல்ல நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லியோன்னு கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு உடனே வந்து கிளம்புவாங்க. ரெண்டு குதிரை எடுத்துக்கிட்டு, ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு அவன் போன வழியெல்லாம் தடம், நான் இருந்தாதான் அவனை கண்டுபிடிக்க முடியும், என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டு கிளாஸும் போறான். அவன் போன தடத்தை வச்சு குதிரை கால் தடத்தை வச்சே போவாங்க, ஏன்னா கொஞ்சம் டைம் விட்டாலும் அந்த குதிரை கால் தடத்தை பனி மூடிடுங்கிறதுனால உடனே கிளம்புவாங்க, துரத்திட்டே போவாங்க அந்த தடத்தை நோக்கி. ஒரு இடத்துல தடமே இருக்காது, ஆனா நெருப்போட புகை மட்டும் ரொம்ப தூரத்துல தெரியும், இந்த இடத்துல எங்கேயோ தான் அவன் சுத்திட்டு இருக்கான். சோ நம்ம ஒன்னா போனோம்னா நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியாது, வேற வழியா எஸ்கேப் ஆயிடுவான், நம்ம பிரிஞ்சு நீ இந்த பக்கமா போ நான் அந்த பக்கமா போறேன், அவனை பிடிச்சிடலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. அந்த சமயத்துல அந்த கேப்டன் வந்து அந்த அரமெண்டல பாத்துருவான், அந்த அரமெண்டல் என்ன பண்ணுவான், டக்குன்னு கேப்டன் சுட்டு அந்த இடத்துல கொன்னுறான். அந்த சமயத்துல நம்ம கிளாஸ் என்ன பண்ணுவான், என்னமோ சுடுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு வேக வேகமா வந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம கேப்டனை வந்து கொலை பண்ணிருப்பாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை அந்த குதிரையில தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வர மாதிரி வருவான், கண்டிப்பா அவன் என்ன கொல்ல வருவான்ற மாதிரி அவனுக்கு ஒரு கெஸ் இருக்கும். சோ என்ன பண்ணுவான், ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை வெட்டி அதோட குச்சிகளை வெட்டுவான். ஆனா எதுக்கு வெட்டுறான்னு காட்டவே மாட்டாங்க. ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்ட் அந்த கேப்டன் இருக்காங்க இல்லைங்க, அவனை ஒரு குதிரையில போட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த அரமெண்டல் என்ன பண்ணுது, ஒரு மலை உச்சியில இருந்து ஹீரோவை பார்த்து சுடுது, அதே இடத்துல ஹீரோ செத்து கீழே விடறான். கிட்டக்க கேமராவை கொண்டு போய் பாக்குறாங்க, அது ஹீரோ கிடையாதுங்க, மரக்குச்சிகளை உடைச்சான் இல்லைங்களா ஹீரோ. அவன் என்ன பண்ணுவான், தன்னோட ஃப்ரெண்டுக்கு முட்டு கொடுத்து குதிரையில உட்கார வச்சுட்டு இவன் செத்த மாதிரி குதிரையில படுத்திருப்பான். சோ அவன் கிட்டக்க வந்து செத்துட்டானா இல்லையான்னு பாக்க வருவான், கண்டிப்பா அவன் சுற்றுலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனும் கிட்டக்க வந்து பாக்க வருவான். வந்தோடனே ஹீரோ சுடுவான், பட் வந்து
குறி தவறிடும். அந்த இடத்துல பெரிய ஃபைட் நடக்கும். அந்த அரமண்ட்ட லூஸ் கையை வெட்டிடுவான், இவன் அவனை வெட்டுவான், பல்ல இடத்துல குத்து குத்து குத்திடுவாங்க. ஹீரோவால உடம்பு ஏற்கனவே வந்து கண்டதுண்டமா ஆயிடுச்சு. இதுல இவனும் ரொம்ப வந்து தாக்குவான். தாக்கணும்னு அந்த சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா, இவன் ஹீரோ அரமண்ட்டல வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ற டைம், அதாவது கொலை பண்ற டைம், அவனோட பழிய தீர்த்துக்கிற டைம்ல திடீர்னு பார்த்தா அந்த ட்ரூப்ஸ்ல இருக்க, அந்த அரிக்கரா ட்ரூப்ஸ்ல இருக்க மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த பொண்ணு அந்த ட்ரூப்ல இருக்கிறத பாப்பான். ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஆத்தோட அப்படியே விட்டுருவான். மறுக்கரையில அவங்க நிப்பாங்க இல்லையா, அரமண்டல புடிச்சு அவனை வந்து பழி தீர்த்துறாங்க. தீர்த்துட்டு அவங்க பாட்டுல அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நன்றி பார்வையோட அந்த பொண்ணு இவனை பாக்குறா ஹீரோவை. ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான் இல்லைங்களா, அவனோட ரிவெஞ்ச் முடிஞ்சிருச்சு. இவனும் பல தடவை குத்திருப்பான், இருந்தாலும் அதுக்கு மேல அவனுக்கு உயிர் வாழவே பிடிக்காது. தன்னோட இறுதி மூச்சு நிக்கிறத அப்படியே காட்டுவாங்க. காட்டிட்டு இதோட இந்த படம் முடியுதுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லோக்கல் கேண்டி, நான் உங்கள் மீனு. திரும்பவும் நல்ல ஒரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.